ஸ்ரீ மகா குருபியோ நம ஹரி ஹி ஓம் சமாரம்பாம் ஷங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மடாச்சாரிய பரியண்டாம் வண்டே குரு பரம்பராம் ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல் இறைவனை வேண்டி இன்றைய எம்மிடமும் நம்மிடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம்

அதாவது ஸ்தூல ரூபத்துலேயும் இருக்கலாம் ரூபத்துலேயும் இருக்கலாம் நம்ம லக்ஷ்மி தேவி ஸ்தூலம் அப்படின்னு சொன்னால் நார்மலாக நம்ம கண்ணை கண்ணை எந்த நம்ம கண்ணால் எந்த ஸ்வரூப்பத்தை பார்க்க முடியுமோ அதுக்கு ஸ்தூல ஸ்தூல ரூபம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது கண்ணால் பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய ரூபமாக இருக்காம் ஸ்தூல ரூபம் அதுவே சூக்ஷ்ம ரூபம்னா நம்ம கண்ணால் பார்க்க முடியாடம் அந்த மாதிரி கண்ணால் பார்க்க பார்க்குற அளவுக்கு கூட சின்னதாக இருக்கிற சுரூபமாக இருக்கலாம் லக்ஷ்மி தேவி அதாவது இருக்கால் இருக்காள் கண்கு திறன்படுற ரூபமோட அந்த சைஸ்லயும் இருக்கா அதனால் இரண்டு சைஸ்லையுமே இருக்கா லக்ஷ்மி தேவிக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறோம் ஸ்தூல சூக்ஷ்ம மகா சக்தி மகோடரே அதாவது சக்தி சக்திகள் எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட்டு எடுத்தா ஒரு லிஸ்ட்டு ஃபுல்லாக சக்திகள் பேரை எழுதி வந்தால் அந்த எல்லா சக்திகளுக்குமே தலைவியாக இருந்து மகாசக்தியாக இருக்காங்க நம்ம லட்சுமி தேவி நம்ம லக்ஷ்மி தேவி முன்னாடி எந்த சக்தியாக இருந்தாலும் எல்லாமே வீழ்ந்து போயிடுமாம் எல்லாமே வந்து அந்த லட்சுமி தேவியோட சக்தியோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது தோற்று போயிடுமாம் மகாசக்தி மகோடரே மகா பாப்ப ஹரே தேவி மகாலட்சுமின்னு மோசிட்டு அதோடய மகா பாப்பம் நம்ம வந்து பாவங்கள் வந்து நிறைய செய்வோம் அந்த பாவத்துலேயும் ரொம்ப பெரிய பாவமாக இருந்தாலும் அதை மன்னிட்டு அருள்வாராம் நம்மளோட லக்ஷ்மி தேவி அந்த மாதிரி எவ்வளோ பெரிய பாவங்களாக இருந்தாலும் அதை எல்லாத்தையும் அழுட்டு நம்மளை மன்னிட்டு நம்மளை காப்பாற்றுவாராம் லக்ஷ்மி தேவி அப்படிப்பட்ட ம மகாலட்சுமிக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஸ்லோகத்திற்குள்ளான விளக்கம் இதுதான் இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீடிக்கதையின் தொடர்ச்சியை காணலாம் இந்த இடத்துல இந்த விறகு வெட்டி வந்து இந்த சிறுவனுக்கு ஒரு வேலையை தரார் இந்த மாதிரி இங்கே கேளு நீ இந்த வெட்டின விறகுகள் எல்லாத்தையுமே ஒரு மூட்டையா கட்டி அதை வீட்டுக்கு எட்டு போகணும் அப்படின்னு சொல்றார் சரி இப்பா நான் செய்கிறேன்னு சந்தோஷமா சிறிச்சிந்தை சொல்றான் இவன் சிறு சொல்லும்போது சொல்லும் வெறும் அவனை சொ சொல்லிட்டு இவன் வந்து மற்ற விறகுலாம் சரி வெட்டிடலாம் இன்னும் கொஞ்சம் மரங்கள் இருக்கே அதெல்லாம் வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுறதுக்காக போகிறார் இப்போ இவர் திரும்பிட்டு அந்த வெ மரங்களை வெட்டும்போது பின்னாடினு ஒரு குரல் கேட்குறது அப்பா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான் இந்த சிறுவன் பின்னாடியில் அவன் கேட்ட குரல் அந்த சிறுவனோடரு அப்பா அந்த அப்பா ஆச்சரியத்தோடு கேட்குறாரு என்னடா இது அடுக்குள்ளே அந்த பெரிய மூட்டையை தூக்கிட்டு போய்ட்டு வீட்டுக்கு போய் வச்சுட்டு அடுக்குள்ளே ஓடி வந்துட்டியா அப்படின்னு வந்துட்டு சிரிச்சின்ட்டே கேட்குறார் இல்லைப்பா ஆனால் இந்நாட்டுக்கு அந்த மூட்டைகள் போயிட்டு இது மூட்டையில் இருக்கிற விறகுகள் வீட்டை சேர்ந்துருக்கும் வீட்டுக்கு போய் அப்படின்னு சொல்கிறான் என் சிறுவன் அடி எப்படி நீ எடுத்துகிட்டு போகாமல் பேசி வரும் அப்படின்னு வந்து சிரிச்சிண்டே கேட்குறார் அந்த அப்பா மாதிரி சிரிச்சிண்டே கேட்கும்போது அந்த பையன் வந்து சொல்கிறான் தானே சொன்னேன் இந்த மாதிரி ஆறில் ஆறு வந்து நம்ம வீடு வழியாலாம் போகிறது நம்ம வீட்டுக்கு தான் போகிறது அதனால் அந்த ஆற்றுக்குள்ள விறகுகள்லாம் தூக்கி போட்டால் அந்த இது விறகுகள்லாம் தானாக ஆட்டோமேட்டிக்காக போக போடுற வீட்டுக்கு அப்படின்னு ஒரு சொல்கிறான் இவன் இது கேட்ட உடனே பக்கன் ஆகிடுறது ஷாக்காடுறது நம்மளோட இது அப்பாவுக்கு நான் சும்மா சொன்ன பொய்யை வந்து உண்மையும் நம்பிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய டப்பு செஞ்சுட்டானே இப்போ நான் வெட்டின விறகுகள் எல்லாமே போயிடுத்து இன்றைக்கி ராத்திரி நம்ம குடும்பத்துக்கு சாப்பாடு சாப்பாடு இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல கன்ஃபார்மாக அப்படின்னு சொல்கிறார் அப்பா அந்த பையனை பாட்டு அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாத்துக்கும் அதை வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அப்பா வீட்டனமாக அந்த பையன் வந்து நிலையில் பேசுகிறான் இந்த நீதி வந்து கொஞ்சம் நகைச்சுவையாக இருந்தாலும் இதில் இருக்கிற நீதி வந்து முக்கியமான விஷயம் அதாவது பெற்றோர்கள் எப்படி அவளோட பிள்ளைகளை அவளோட இது குழந்தைகளை வந்து செ இது செடுக்கிறாளோ அதே போல் சிற்பமாக தான் வருவா குழந்தைகள் அதனால் செடுக்கும்போது கரெக்டாக செடுக்கினாலான அழகான சிற்பமாக வரும் அதனால் சிறப் சிறப்பான சிற்பமாக வரணும்னா நற்குணங்களையும் நல்ல விஷயங்களையும் வந்து சொல்லித்தரணும் அவள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் தெரியலைன்னா எனக்கு தெரியல என்னோட பெரியவர்கள் யாராக இருந்தால் அவா போய் கேளுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பணியோடு சொல்லணுமே தவிர நம்மளுக்கு தெரியாத ஒரு பதில் தெரிஞ்ச மாதிரி காட்டுக்கிட்டு பொய்யான பதில் சொன்னோம்னால் அடையும் வந்து உண்மையை நம்பினா அந்த அப்பாவி குழந்தைகள் வந்து அதையே பின்பற்றுவா அடையே ஃபாலோ பண்ணுவாள் இந்த நீதிக்கணையின் நீடி இதுதான் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்